வெல்கம் டு டெடி தமிழ்நாடு யூடியூப் சேனல் நம்ம நிக்க பார்க்க போறோம்னா நம்ம டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்புறம் இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம டெம்ப்ளேட்டில் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போகிற போனா நம்ம டெடி தமிழ்நாடு யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு பண்ணிருங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு தீமை எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் பட்டன் இருக்குது பட்டன் இல்லை லிங்க் இருக்குது லிங்க் இல்லை இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு தேவையில்லை இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்ம ஓட்டுற சைட்டில் வந்து ஒரு தீமை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீமை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும் சோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் நீங்க டவுன்லோட் பண்ண தீம்லேயும் வந்து இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரியல அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்க தீமை பத்தி தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் இந்த தீமில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரம் எப்பவும் போல இந்த இடத்துல வந்து ஹெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் இதுவும் தான் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெடர் அப்படிங்கறது என்னன்னா நீங்க எந்த பேஜ் போனாலும் ஹெடர் அண்ட் ஃபூடர் வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ இது வந்து ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஃபூடர் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா எபோட்டஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி இந்த கீழே இருக்க ரெண்டு இந்த ரெண்டுமே வந்து ஃபூடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹெடர் அண்ட் ஃபூடர் வந்து நீங்க எந்த பேஜ் எந்த போஸ்ட் எதில் போனாலும் இது வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ உங்களோட தீம்லேயும் வந்து இது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேல இருக்கு பாத்தீங்களா இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்மளோட அட்மினோட டூல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்களோட வோட் ப்ரஸ் சைட்ல வந்து அட்மின் பேஜ்ல லாக்இன் பண்ணிட்டு டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேஜை நீங்க பாக்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த டூல்ஸ் வச்சு நம்ம இந்த பேஜை எடிட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா எடிட் பண்ணிக்க முடியும் அதுக்காகத்தான் சப்போஸ் நீங்க வேற ஏதோ ஒரு பேஜுக்குள்ள போயிட்டு அதை நீங்க சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா எடிட் பண்ணுறதுக்கு பரவாயில்ல இந்த மேல இடத்துல பாத்தீங்கன்னா எடிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நியூவாக ஒரு போஸ்ட் மீடியா ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் இங்கேயே பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டூல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டூல் வந்து தெரியாது இப்போ நான் பண்ணிக்கட்டுறேன் பாருங்க ஒன்ஸ் நீங்க இந்த அட்மின் பேஜ லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது அந்த டூல் வந்து உங்களுக்கு தெரியாது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து மெயின் மெனு இந்த மெயின் மெனுவுக்கு கீழே வரதெல்லாம் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ண மாட்டீங்க வெப் டிசைனிங் SEO மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறையா பண்ணுவீங்க அதனால வந்து இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது கீழே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப் டிசைனிங் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியா தெரியும் நீங்க இவ்வளோ சர்வீஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகத்தான் இது யூஸ் ஆகுது அடுத்தது இங்கே மெயினாக என்னென்ன போடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அடுத்தது பிளாக் நோன் இருக்கணும் அடுத்தது எபோட்டர்ஸ் கான்டாக்டர்ஸ் இது வந்து இந்த நாலுமே மெயினாக இருக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து சர்வீசஸ் வந்து இருக்கணும் சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி இந்த சப்மென் வர நீங்கள் கொடுத்துக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணுற மாதிரியே வச்சுக்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் என் பேஜ்லேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஹோம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் நம்மளோட ஹோம் பேஜில் தான் வந்து நிற்கும் அதாவது இந்த பேஜில் தான் வந்து நிற்கும் அடுத்தது சர்வீஸு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் பேஜுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி சப்மென கிரியேட் பண்ணி அதுலேயும் வந்து தனித்தனி பேஜாக வந்து போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான விருப்பமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அடுத்தது எபோடஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே தனி பேஜாக தான் இருக்கணும் ஏன்னா யூசர் வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கான்டாக்ட் அப்படின்னு போட்டு அந்த பேஜில் வந்து நம்மளை புத்தியை ஃபுல் டீசெட் ஃபுல் டீடைல் வந்து இதுல இருக்கணும் அடுத்தது எபோட்டஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு சின்ன டீடைல் மாற இங்க வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுனா கூட தான் நீங்க நீங்க எப்போ உங்க கம்பெனி டெவலப் ஆச்சு எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணீங்க பிளாகிங் அந்த மாதிரி நிறைய டீடைல் வந்து போட்டுக்க முடியும் அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நாள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து சோசியல் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சோசியல் பேஜ் லிங்க் எல்லாம் இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்புறம் லிங்க் அப்படின்னு இந்த மாதிரில இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பேஜோட லிங்க் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் வந்து நம்ம சோசியல் ப்ரொஃபைல பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த லாஸ்ட்டாக இருக்கு பாத்தீங்களா இது வந்து சர்ச் ஐக்கான் இது எதுக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து யூசர் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறக்காக இந்த சர்ச் வந்து யூஸ் ஆகுது ஸோ இந்த சர்ச் வந்து இப்படியே நார்மலாக இருந்துச்சு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட லோகோ இந்த லோகோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த வெனுவெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்துக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கு அதையும் மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாத்துக்கங்க அடுத்தது ஃபோன் நம்பர் இமெயிலு அட்ரஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஒரு பட்டன் இருக்குது இது வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லாட்டி வேணாட்டியும் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட முடியும் மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடத்துல ஷாப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷாப் அப்படின்னு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அல்லது இந்த இடத்துல பிளாக் அப்படின்னு சொல்லி வச்சாலும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிளாகிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதேமாதிரி என்னால் செட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது இங்கே கீழே வரலாம் இது வந்து ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க இந்த மூணு டெக்ஸ்ட் வந்து மாறி மாறி இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் பேஜ் தான் இந்த இடத்துல இப்போ பா இப்போ பாருங்கள் ரீட் மோர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இமேஜை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு இந்த பேஜோட டைட்டிலையுமே இந்த பேஜில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயுமே பேஜோட இமேஜையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் டைரெக்டாக இதில் வந்து எடிட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேஜ் தான் இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து பேஜாக தான் இருக்கும் ஸோ அந்த பேஜ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும் அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வெப் டிசைனிங் அப்படின்னு போட்டு வெப் டிசைனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் வெப் டிசைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இந்த இடத்துல பயணம் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி கொட்டேஷன் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த பட்டனை வச்சுட்டோம் அப்படின்னா யூசர் வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கறக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்மளோட சர்வீஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் இது வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் எந்த சர்வீஸுமே இல்லை இது வந்து நார்மலாக தான் டெக்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பட்டனை தூக்குறனாலும் ரிமூவ் பண்ணுறனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் இஷ்டம் தான் நெக்ஸ்ட் வந்து கீ ஃபியூச்சர் அப்படின்னு இருக்குது இது வந்து ஒரு அடுத்த செக்ஷன் சொல்லுவாங்க இந்த கீ ஃபியூச்சரில் வந்து நம்மளோட கம்பெனி அல்லது நம்மளோட பிளாகுக்கு வந்து ஒரு தனியான யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டி இவ்வளோ வாரண்ட்டி இருக்குது குயிக் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கனாலும் இந்த மூணுமே வந்து பேஜ் தான் இதே மாதிரி நிறைய பேஜை வந்து ஆட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் இது கீழே வந்து இன்னொரு மூணு பேஜ் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரீட் மோர் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் அல்லது ரிமூவ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஐகான் அதையும் வந்து வேணும்னாலும் வச்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததுக்கு போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் இந்த இடத்துல வந்து நம்மளை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் வந்து கொடுக்கலாம் அல்லது நம்மளோட ஹைலைட்டான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா யூசர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு விதமான பேஜஸ் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க இந்த மூணு விதமான பேஜஸ்லையும் வந்து உங்களுக்கு தேவையான இன்னொரு மூணு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அல்லது சர்வீஸை கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கும் அடுத்தது அவர் சர்வீஸ் நீங்கள் ஒரு தனியாக இதாகவே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து மூணு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆறு ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்ல பன்னெண்டு ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணாலும் முடியும் உங்களுக்கு இதுல எந்த மாதிரி வேணுமோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பேஜஸ் தான் இந்த பேஜஸையும் வந்து நீங்க தனியாவே செட் பண்ணிக்க முடியும் ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஆர் கிரியேட்டிவ் வெப் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான வேர்டு தான் சோ இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே ஏதோ ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல பை இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பட்டன் தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பை நோ அல்லது சாப்பிட்ணோ அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து இருக்கணும் அப்போ தான் யூசர் வந்து ஓ இவங்க வெப் டிசைனிங் பண்ணுறாங்க போல் நல்லா பண்ணுவாங்களா டக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் இங்கே கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு வந்து இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக தான் இருக்கும் அதையும் வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம் லேட்டஸ்ட் நியூஸ்னு கொடுத்துருக்காங்க இந்த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து நம்மளோட பிளாக் போஸ்ட் தான் நம்ம பிளாக் போஸ்ட் போட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த பிளாக் போஸ்டோட கண்டென்ட் மட்டும்தான் தான் இங்கே வரும் இதையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்றாலும் பண்ணிக்கலாம் அல்லது இப்படி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நல்லது தான் உங்க அடிக்கடி பிளாகை வந்து அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா இப்போ வந்து ஒன் வீக் முன்னால ஒரு வெப் டிசைன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தியே டீட்டெயில் வந்து இங்க போடலாம் அல்லது வேறு ஏதோ ஒன்று ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா யூசர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஓ இப்பதான் இவங்க ஒரு டிசைன் வந்து முடிச்சிருக்காங்க போல ஸோ இவங்களுக்கு வந்து ஒர்க் நிறைய இருந்துட்டே இருக்கு இவங்ககிட்டயே நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவ் வந்துருக்கும் இருக்கும் அதே மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த போஸ்ட்ல நீங்க போடக்கூடிய இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து நீங்க ஒரு இமேஜை போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவ் வந்திருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது கடைசி நம்ம ஃபோட்டோ சைஸ் வந்தாச்சு எபோட்டஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த எபோட்டஸு கீழே நம்ம கம்பெனியை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில வந்து கொடுத்துக்கலாம் அடுத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோசியல் லிங்க்கு அங்கே மேலே கொடுத்தீங்க பார்த்தீங்களா சோசியல் லிங்க் அதுவும் இதுவும் சேம் தான் ஸோ இதையும் வந்து நீங்க எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அடுத்தது ரீசெண்ட் நியூஸ் இருக்குது ஹலோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹலோ வேர்டுங்கிறது இந்த போஸ்ட் அடுத்தது இந்த செகண்டாக இன்னொரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இது இப்போ இந்த இந்த ஹலோ வேர்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் நான் இமேஜை செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு இமேஜ் வந்திருக்கும் இந்த இடத்துலையும் வந்து ஒரு இமேஜ் வந்து வந்திருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இமேஜ் செட் பண்ணிவிட்டு போஸ்ட்டை வந்து போட்டுங்க அடுத்தது பாப்புலர் போஸ்ட் இப்போ இந்த போஸ்டெல்லாம் போடுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் எல்லாத்திலையுமே நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து எந்த போஸ்ட் வந்து அதிகமான பேஜ் வியூ வருதோ அந்த பாப்புலர் போஸ்டெலாம் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஸோ நீங்கள் அதையும் வந்து செட் பண்ணி எடிட் பண்ணிக்கவும் முடியும் அடுத்தது கேலரி அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் போஸ்டில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் இப்போ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இமேஜ் அந்த இமேஜ் தான் இங்கே வந்திருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஒரு கேலரியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா யூசர் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சிக்காத விஷயத்தை வந்து கேலரியில் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த கேலரியிலையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபூடரை கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க யார் இந்த பேஜை வந்து ரன் பண்ணுறாங்க யார் இந்த டிசைனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூசர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபூடர் கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் காப்பி ரைட் அட் நான் என்னோடய வெப்சைட் நேம் வந்து இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது பிஸ்னஸ் காஸ்ட் பை இந்த இடத்துல வந்து யாரு இந்த வெப் டிசைனிங் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சூப்பரா இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து வெப் டிசைனிங்கோட கம்பெனி நேம் போட்டுக்கணும் இந்த இடத்துல வந்து நம்மளோட கம்பெனி நேம் வந்து போட்டுக்கணும் இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பேஜ் இதெல்லாம் போறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோல வந்து எதெல்லாம் எடிட் பண்ணலாம் எப்படி எல்லாம் எடிட் பண்ணலாம் ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ இதெல்லாம் எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் மறக்காம நம்மளோட பிளேலிஸ்ட வந்து பிளே பண்ணி பாத்துக்கங்க இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு Thank you for watching. Subscribe for more videos. Thank you.